ഹായ്, വെൽക്കം ടു അടടടട അസത്തൽ സമയൽ. இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறதில்ல, நியூ இயர் ஸ்பெஷலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த வீடியோ வந்து பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி என்ன ப்ராடக்ட்டு, என்ன மாதிரி ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஹேங்கிங் சினிமா லைட் பாக்ஸ். ஸோ இந்த ப்ராடக்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பாக்ஸை பார்த்தோன்னே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஸோ என்ன வந்து உள்ளே இருக்குது அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த நேம்லாம் பார்த்திங்கன்னா வந்து சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க, ஆஷ் அண்ட் சில்வர் காம்பினேஷன் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பாக்ஸோட பின்னாடி சைட் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பேட்ரி ஆப்ரேட்டட் தான். ஸோ நம்ம வந்து இதுக்கு பேட்ரி போடணும். ஸோ என்ன பேட்ரி பார்த்திங்கன்னா AAA சைஸ் பேட்ரி வந்து இதுக்கு தேவைப்படுது. ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா லெட்டர்ஸ் இருக்குது, ஸோ 80 எழுத்துக்கள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது, அப்புறம் 10 இமோஜிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து ஹேங் பண்ணலாம், தொங்க விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இல்லைன்னா வந்து செவத்துலையும் வந்து நம்ம ஆணியில் மாட்டிக்கலாம், அதுவும் போட்டிருக்காங்க. இல்லைனா வந்து ஃப்ரீ ஸ்டாண்டிங் நம்ம அப்படி இப்படி நிற்க வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 15x10.5x4 cm தான் இதோட சைஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்இடி லைட்டிங் தான் இருக்குது. இந்த சைட்லேயும் வந்து பேட்ரி பவர் வந்து பேட்ரி வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்சனலைஸ்டு மெசேஜஸ் எழுதிட்டு நம்ம வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டோர் நோபில் மாட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை ஓப்பனிங் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, லாக்கும் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே ஸோ இதுதான் வந்து ப்ராடக்ட் இதுதான் வந்து ப்ராடக்ட். ஸோ அவங்க போட்டிருந்தாங்கள ஹேங் பண்ணி வச்சுக்கலாம்னு. ஸோ அதுக்காக வந்து இந்த ரிப்பன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வால் மவுண்ட்னு போட்டிருந்துச்சு. ஸோ இதை ஆணி மாட்டுறதுக்கு வந்து இந்த ரெண்டு இது ஓட்டை கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பேட்டரி போடுறதுக்கான இது, அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுற ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம சப்போஸ் இது கீழே விழுந்துருச்சுன்னா சில இதில் பார்த்திங்கன்னா கிளாக்லாம் இதெல்லாம் வந்து இந்த இது வந்து தொலைஞ்சி போயிடும் நம்மளுக்கு. ஸோ அதை வந்து தவிர்க்கலாம். அப்புறம் குழந்தைங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ இருக்கிறதுனால அவங்க இந்த இது திறந்து பேட்ரி எடுத்துருவாங்க, அந்த பயம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணி உள்ள அந்த லெட்டர்ஸ் இன்சர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ 3 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ்லாம் வந்து இருக்கும்னு சொல்லியிருந்தாங்கள, அது இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து அந்த இதில் போட்டிருந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்பர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் இமோஜிஸ் வந்து இருக்குது, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஃபபெட்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லெட்டரும் வந்து 3 லெட்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக 3 இல்லை, ஏ 3 இருக்குது, பி வந்து 2 இருக்குது, சி 2 இருக்குது, டி 2 இருக்குது, இ வந்து 3 இருக்குது. ஸோ ஒரு சில லெட்டர் 3, ஒரு சில லெட்டர்ஸ் வந்து 2 இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் அண்ட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் வந்து 1, 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து இமோஜிஸ் இருக்குது.
ஸோ இதுவும் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இந்த மாதிரி இப்படி மடக்கி இப்படி பண்ணாலே வந்து உடையிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஈஸியாக வர மாதிரி தான் இருக்குது. இது நம்ம வந்து சிசர்ஸ் வச்சு கட் பண்ணால் நம்ம ஒன்றும் பெருசாக வச்சுங்கிறது அந்த மாதிரி கோண கோணையாக கட் பண்ணிடுவோம். அதனால் இவங்க வந்து ஈஸியாக இருக்க மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த லெட்டரை வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா பார்த்திங்கன்னா இந்த சைடில் வச்சு ஸோ இப்படி தான் வந்து நம்ம போடணும். இது இந்த பக்கமாகவும் போடலாம், இந்த பக்கமாகவும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான லெட்டர்ஸ் எல்லாம் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் இமோஜிஸ் பார்த்திங்கன்னா இந்த இமோஜிஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஷிஃப்ட்டு, அப்புறம் பார்ட்டி இமோஜிஸ், ஸ்மைலி, ஹார்டென், அப்புறம் லவ் ஸ்மைலி, அப்புறம் பலூன்ஸு, தம்ஸ்அப்பு, அப்புறம் லாஃப் அவுட் லவ்டு, கேக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பைனோட ஸ்மைலிஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம பேட்ரி போட்டு இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து நம்மளுக்கு நாலு ட்ரிபிள் ஈ பேட்ரி தேவை. ஸோ அதை எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணிடணும். இப்போ இதை வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த செல்லை போட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். திரும்ப இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஸோ லைட் எரியது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ சூப்பராக ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து பர்சனலைஸ்டு மெசேஜ் வந்து எழுதி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தேவையான லெட்டர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈ தேவை, அதுக்கப்புறம் வந்து ஹெச் தேவை, அதுக்கப்புறம் வந்து பி தேவை, ரெண்டு பியும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நம்மளுக்கு ஒய் தேவை. அப்புறம் வந்து நம்மளுக்கு என் தேவை. அதுக்கப்புறம் ஒரு இ தேவை, ஆக்சுவலி ரெண்டு இ தேவை. அப்புறம் நம்மளுக்கு வந்து டபிள்யூ தேவை. ஒய் தேவை. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு ஆர் தேவை. ஸோ நம்மளுக்கு தேவையான லெட்டர்ஸ் வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நம்பர்ஸும் தேவை. ஸோ நம்மளுக்கு வந்து டூ தேவை,
ஒன் தேவை, அதுக்கப்புறம் ஜீரோ தேவை. நம்மளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து மெசேஜை வந்து இதில் போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஹெச் தேவை. ஹெச், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஏ தேவை, பி, ஒரு பி தேவை, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒய் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு லைன் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்த லைன் போவோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என் தேவை. அடுத்து நம்மளுக்கு வந்து இ தேவை, அப்புறம் டபுள்யூ தேவை, அப்புறம் திரும்ப தேவை, ஏ, அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ஆர் தேவை. அதுக்கப்புறம் டூ, ஜீரோ, இன்னொரு டூ, அதுக்கப்புறம் ஒன். பர்சனலைஸ்டு மெசேஜை போட்டாச்சு. இப்போது வந்து இதை கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்கு ஸ்மைலி இமோஜிஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்ட்டி இமோஜி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கேக் இமோஜி எடுத்துக்கலாம். ஷாம்பைனும் எடுத்துக்கலாம். அப்புறம் பலூன் எடுத்துக்கலாம். இதை வந்து இங்கே போட்டுக்கலாம். இது வந்து பலூனை வந்து கீழே இங்கே வச்சுக்கலாம். ஷாம்பை இங்கே போட்டுக்கலாம். அப்புறம் கேக் வந்து மேலே போட்டுக்கலாம். ஸோ பர்சனலைஸ்டு மெசேஜ் எழுதியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து டியூப் லைட் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ வந்து நம்மளுக்கு சூப்பராக தெரியுது. இப்போ நம்ம ஃப்ளாஷ் லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணிட்டோன்னே நம்மளோட பர்சனலைஸ்டு மெசேஜ் வந்து சூப்பராக தெரியுது.
ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சூப்பராக அமையணும் அப்படின்ட்டு நான் வந்து விஷ் பண்ணுறேன். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி ஒரு புது ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடடடா சத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.